கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில், அதாவது கன்னியில வந்து கேது பகவான், தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கு. பெரிய விசேஷம், சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேயானால், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர். ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர்வ நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா, அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் வந்து இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா, அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும், ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு வந்து துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்லுவா. அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். 25ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசத்து அன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, வடலூர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த தைப்பூசத்து அன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரலும் வந்து அணையா வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். 26ஆம் தேதி வாஸ்து நாள். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் இதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தாலேயானால், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் வருது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதசி வேறு வருதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பம் அவிட்டம் சதயம் போராட்டாதி. இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்பராசிக்காரர்களுக்கு 7ரை சனியில் ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது நல்லது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பதட்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பேச்சில் கண்ட்ரோலை இழக்க செய்வார். கோபமாகவோ ஆக்ரோஷமாகவோ பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. குரு பகவானுடைய இடத்தும் அதாவது தனுசுவில் செவ்வாய் பகவான், மேஷத்தில் குரு பகவானும் இருந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சகோதரருக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் 11ஆம் இடம் அதிகமாக வலுப்படுறதுனால புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால
கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த இரும்பு, அயன் அண்ட் ஸ்டீல், அது தவிர ஃபிலிம் டைரக்டர்ஸ், அது தவிர வந்து ஃபிலிம் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், அந்த இது டான்ஸ் மாஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். கீழ்த்தட்டு வேலைகள் செய்கிறவ, அதாவது லைட் மேன்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். துப்புரவு தொழிலாளர்கள், அது தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, எள் சம்பந்தமாக எண்ணெய் எடுக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா 22/1/2024 28/1/2024 வரலும் உண்டான நாட்களில், 21ஆம் தேதி சாயந்தரம் வரலும், அதாவது 6 மணி வரலும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக சந்திரபகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும், இங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு வருது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரபகவான் போகிறார். 5ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடம் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதும், 5ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவான் 22ஆம் தேதி மாலையிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை 1:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு தேடின் இருக்கிறவங்களுக்கு வந்து சற்று இடர்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து 5, 6ஆம் அதிபதி 6-12 இருக்கிறதுனால கடன் கேட்க போன இடத்துல சற்று கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு சந்திரபகவான் ராசியை விட்டு 7ஆம் அதாவது 6ஆம் இடத்திற்கு போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்துல வந்து 25ஆம் தேதி அதிகாலை 2:30 27ஆம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும், சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 டிகிரியில் இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்த வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தாலேனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திரபகவான் போகிறார். அதாவது 27ஆம் தேதி மதியம் 12:30 29ஆம் தேதி ராத்திரி 12:00 இல்லை 30ஆம் தேதி அதிகாலை 12:30 வரலும் வந்து அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரபகவானே சமசப்தமத்தில் இருக்கிறதும், அவரை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது அருகில் இருக்கக்கூடிய குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வண்டலூர் தாண்டி குபேரர் கோவில் இருக்குது, அந்த குபேரரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா தனகாரகன்றவர் 3ஆம் இடத்துல இருந்து தனஸ்தான அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 11ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.